Hello friends, welcome to Android Media. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பூரி மசாலா எப்படி நம்ம அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தக்காளி எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் வெங்காயத்துக்கு ஒரு கப் தக்காளி, இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, அந்த மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி தோல் நீக்கி நான் ஸ்மாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, முழு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை புரிய விடலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு. இப்போ நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக இருக்கணும், அதை விட கொஞ்சமாக தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு பூரி மசாலா அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். லைட்டாக அந்த வெங்காயம் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும், அந்த அளவு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளியை ஸ்பூன் வச்சு எதுவும் நீங்கள் அமுக்கக்கூடாது. தக்காளி அதுவாக வெந்து மசியணும், அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் வரும். நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு வரணும்னா நல்லா அது வேகாது. தக்காளி அதுவாக வெந்து மசிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கடல மாவு கூட தண்ணி சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கடல மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பூரி மசாலா நல்லா கிரேவியாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கடல மாவு சேர்க்காம கூட பண்ணலாம். கடல மாவு சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அது கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் நம்ம. ஏன்னா கடல மாவு வந்து ராசமல் இருக்கும், அதோட நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம், ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம்.
கொதிச்சோட நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். நீங்கள் காரம் என்ன வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகாவை நல்லா கீறி கூட நீங்கள் சேர்த்துடலாம். நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம நல்லா உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருந்தேன். வச்சுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி பூரி மசாலா சூப்பராக வீட்லேயே நம்ம பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த சண்டைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.